பெயர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. மக்களின் கூடும் முயற்சி 2 வருஷங்களாக தவிர்க்கப்பட்டு வந்ததன் காரணமாகவும், கூட்டு முயற்சியின் மத்திய மாநில அரசாங்கங்களின் கூட்டு முயற்சியின் காரணமாகவும், கூட்டும் முயற்சி அதாவது சுகாதாரத்திற்கு எதிரான தடங்கல்களாக இருக்கக்கூடிய பல்வேறு சிரமங்களை நீக்குவதன் காரணமாகவும், 2 வருஷங்களாக மனிதர்களுடைய இன்னல்கள் துன்பங்கள் வெகுவாக குறைக்கப்பட்டு ஆரோக்கியமான சூழ்நிலை, பொது சுகாதாரம் மேம்பட்டு வரக்கூடிய இந்த நிலையிலே, வரக்கூடிய புதிய தமிழ் புத்தாண்டு மற்றும் யுகாதி உற்சவங்கள், பிரபவ விபவ சுக்ல பிரமோத பிரஜோத்பத்தி பவ யுவ ஆங்கிரசா போன்ற 60 வருஷங்கள் தமிழ் வருஷங்களாக வர்ணிக்கப்படுகின்றன. அவைகளிலே இந்த பிளவ வருஷத்திலிருந்து நாம் சுபக்ருத் என்கிற ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். சுபக்ருத், சுபம் என்றால் நல்லது என்று பொருள். நல்லதை செய்யக்கூடியது, கிருத் என்றால் செய்வது, நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆண்டாக, நல்ல பலன்களை விளைவிக்கக்கூடிய ஆண்டாக, நல்ல பயிர்களை விளைவிக்கக்கூடிய ஆண்டாக, மக்கள் தூய சிந்தனையுடன் நல்ல சங்கல்பங்களை சபதங்களை மேற்கொண்டு நன்றாக உழைத்து நன்றாக ஒத்துழைத்து அனைவரும் அன்புடனும் பண்புடனும் வாழ்வதன் மூலமாக உலகத்திலே தர்ம சிந்தனை மேம்படுவதன் மூலமாக பொது அறம், பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திருக்குறளிலே திருவள்ளுவர் உரைத்த பொது தர்மங்கள், வேற்றுமையிலே ஒற்றுமை என்கிற உலகத்திலே பல மொழிகள், பல நம்பிக்கைகள், பல வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. இதன் மத்தியிலே மனிதர்கள் மனிதர்களாக வாழ்வதற்கான நெறிமுறைகளை பின்பற்றி, விதிமுறைகளை பின்பற்றி அனைவரும் மனித நேயத்தை வளர்த்து கொண்டு, மனிதனுடைய இந்த பிறவியானது பிறருக்கு உதவிகளை செய்வதன் மூலமாக பெருமையை அடைகிறது, புண்ணியத்தை பெறுகிறது. அந்த விதத்திலே தான் கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவிலேயும் சரி, தமிழகத்திலே குறிப்பாக பொது சேவைகள் மனித நேயத்தோடு நிறைய நடைபெற்றிருக்கின்றன. அரசாங்கத்தின் மூலமாகவும், தனியார்கள் மூலமாகவும், தனி மனிதர்கள் மூலமாகவும், பயங்கரமான சூழ்நிலையிலே மனிதநேயத்தோடு மருத்துவர்களும் சரி, மருத்துவ துறை சார்ந்தவர்களும் பொது அமைப்புகளும் பொறுப்புடன் திறமையாகவும் செயல்பட்டு உலகத்திற்கு பல உதவிகளை செய்யக்கூடிய நாடாக, மருத்துவத்துறையிலே வெவ்வேறு நாடுகளுக்கும் தன்னால் என்ற உதவியை இந்தியா செய்திருக்கிறது. இந்த காலகட்டத்திலே கஷ்டகாலத்திலேயும் பிறருக்கு உதவி செய்திருக்கிறது இந்தியா. இது இந்தியாவினுடைய பாரம்பரியமான உயர்ந்த பண்புகளை மாண்புகளை உலகத்திற்கு உணர்த்தியிருக்கிறது. அனைவருக்கும் உதவிகளை செய்து அதன் மூலம் பெருமையும்
அதன் மூலம் நல்ல கௌரவத்தையும் இந்தியா பெற்றிருக்கிறது. இந்த புதிய ஆண்டிலே, சுபகிருத் ஆண்டிலே நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து உலகத்திலேயும் துவேஷங்கள் மறைந்து ஒருவர் மீது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய துவேஷங்கள் உக்ரத்தன்மை மறைந்து மனிதர்கள் இறைவனுடைய படைப்பிலே நல்ல நன்மைகளை பெற வேண்டும். அந்த சிருஷ்டியினுடைய படைப்பினுடைய அழகையும் சிருஷ்டியினுடைய ஆழ்ந்த நன்மைகளையும் சிருஷ்டியிலே படைப்பிலே இருக்கக்கூடிய அகலப்பார்வை, அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற அகலப்பார்வையும் நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய இன்னல்கள் அகன்று இன்பங்கள் வளர்ந்து அனைத்து துறையிலேயும் சிறந்து விளங்கக்கூடிய மனித நாகரீகத்தை, சிவிலைசேஷனை பாதுகாக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியத்தை பொதுமக்களும் அரசாங்கங்களும் அனைவரும் கட்டிக்காத்து அதன் மூலம் நாமும் நலத்தை பெறுவோம், நாடும் நலத்தை பெறும், உலகமும் நன்மையை பெறக்கூடிய சூழ்நிலைக்கு நம்முடைய நாடு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து முனிவர்களும் சித்தர்களும் தபஸ்விகளும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வளர்த்த அந்த நீதி அறத்தை நாம் பின்பற்றி தர்மோ ரட்சதி ரட்சிதகா என்கிற விதத்திலே பொருளுள்ள ஆண்டாக சுபகிருத் என்கிற வார்த்தைக்கு உகந்த பொருளை உடைய வருஷமாக இந்த ஆண்டு அமைந்து அழகான காஞ்சியின் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்கிற காமாட்சி அம்மனுடைய அருளாலே குருவருளாலே அனைத்து சிறப்புகளையும் பெறுவோம் என்று பிரார்த்தனை செய்வோம். ஓம் சக்தி ஆதி பராசக்தி. பொதுகு டிவி தோழர்களுக்கும் யூடியூப் தோழர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களும். அம்மாவோட ஆசையும் அருளும் அமைதியும் நிம்மதியும் வளர்ச்சியும் கவலையும் அற்று அமைதியோடு வாழ்க்கை நடத்துறதுக்கு அம்மாவோட அருளும் ஆசையும் உண்டு. ஓம் சக்தி. வருஷப்பிறப்பு எல்லாத்தையும் வருவது உண்டு. உலகத்தில் உள்ள அனைவரும் அமைதியோடு நிம்மதியோடு இன்பனோடு வாழ ஏற்படணும்னு வாழ்க்கின்றார். உள்ளத்தில் உள்ள தெய்வம்தான் நடத்து காயங்க வேண்டியது. பார்வை ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட உள்ளம் போகிற போக்கும் நடப்பாத நடக்க வேண்டியிருக்கும். உள்ளம் போகிற போக்கும் நடப்பாத போனார் கூட எங்கே போகிறது எங்கே வருவது ஏற்படுற எண்ணங்களுக்கு இருக்கிறது. அதுபோல் பஞ்சபூதங்களும் ஐயபூதங்களும் மனிதனுக்கு உண்டு. அது ஒவ்வொன்றாக செயல்படும்போது தான் ஒரு வழியை ஏற்படுத்த முடியும். கடல் அலை அலம்போதே கொண்டே இருக்கும், கரையை கடப்பது கிடையாது. அது எங்கு அக்கிரமம் நடக்கிறதோ அங்கே புயலாகவும் காற்றாக மாறி அழைக்க வேண்டிய நேரத்திலே அழைக்க வேண்டியிருக்கும். இயற்கை அழைக்காது. நாளை எங்கே செல்வது, எங்கே உறங்குவது, எப்படி வாழ்வது, எப்படி உண்பது என்று கஷ்டம் வருகிறது. அழுகின்ற நேரத்தில் அழக முடியல, உழைக்கிற நேரத்தில் உழைக்க முடியல, பேசுகின்ற வார்த்தையை பேச முடியல, சொல்லுகின்ற வார்த்தையை கேட்க முடியல, ஓடுகின்ற வார்த்தையை ஓடுகின்ற இருக்கிறது. அனைத்து அதர்மங்கள் செய்தால் கூட இயற்கை தன் நிலையை இயங்கிக்கிட்டே இருக்கிறது. அதே நிலைக்கு வடகிழக்கு பருவம், தென்மேற்கு பருவம், மேற்கு பருவம், அந்த பருவம் இருந்தால் கூட மழை பெய்ததே இருக்கிறது. மலைகள் இருந்தால் கூட அதே ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. இக்காலத்தில் இருக்கும்போது 3 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம். உணவு கட்டுப்பாடு இல்லாமலும் மனக்கட்டுப்பாடு இல்லாமலும் ஊதாரித்தனமாகவும் அதே போல் நிறைந்து விதை விதைத்தால் நெல் வருவது போல் விதை பரவலாக பரப்பும் போது அது நல்ல விதைகளாக பரவும் போது பரவாயில்லை. இப்போ உள்ளத்தை செயற்படும் போது கூட உடல் பெருக்கணும், உயரம் பிறக்கணும், அழகாக இருக்கணும், நடையில் இருக்கும்போது கௌரவிக்கணும் இருக்கும்போது ஒவ்வொன்றும் உடல் பெருக்கணும், உள்ள பெருக்கணும், வனத்தை பெருத்து உயர்வாக இருந்தால்
உள்ளம் நல்ல உள்ளமாக இருக்கணும், ஏழ்மைகளுக்கு நல்ல செய்கிற வாழ்க்கை இருக்கணும், போற்றக்கூடிய போற்ற வேண்டிய இருக்கணும். அவரெல்லாம் எடுத்து தூற்ற வேண்டிய கருத்தை தூற்றுகிறார்கள், பேச வேண்டிய கருத்தில் பேச முடியாமலே எதை பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அதில் பேசுகிறது. நல்ல நல்ல வார்த்தையில் பேசும்போது நல்ல குணத்தோடு பேசுகிறார். புத்தாண்டவர் வழுகும்போது நம்ம அத்தனை வருஷ காலமாக என்ன செய்தோம் என்ன செய்திருக்கிறோம், உலகத்தை திருத்தணுமா, பிள்ளைகளை திருத்தணுமா, குடும்பத்தை திருத்தணுமா, நிறுவனத்தனமா, உற்ற உறவுகளை திருத்தணுமா, பந்த பாசத்தை உண்டாக்கணுமா, உணவுக்கு ஒரு வகைப்படுத்தணுமா, எல்லாத்தவருக்கும் இருக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும், இருக்கப்பட்டவன் இல்லாதவன் கொடுக்குறான், இல்லாதவன் கொடுக்கப்பட்டவன் கொடுத்துருக்கிறான், கொடுக்கப்பட்டவன் இருக்கப்பட்ட வாங்கி மாடி பணிகளை இருக்கிறான் செய்கிறான்றான். மாடிப்படி உயர்ந்தால் கூட உள்ளம் உயரணும், தாழ்வு நிலை இருக்கணும், எப்போதும் மதிப்பு இருக்கணும். பிறந்த காலத்தில் வாழ்ந்தபொழுது இறந்த காலத்தில் குடும்பத்தை வாழ்த்தணும், பெரியோர்கள் வாழ்த்தணும், குடும்பத்தை வாழ்த்து இன்னார் குடும்பம் இன்னார் குடும்பம்னு இருக்கணும். எத்தனை நிலை இருந்தாலும் கூட அரசாங்கத்துறையே அந்த துறை இந்த துறை மாறினால் கூட நீ மாறாமலே உழைப்பு விடாமல் உழைப்போடு இருக்கணும். அந்த நடப்பாதை நடந்து கொண்டு இருக்கும்போது எந்த வியாதியும் கிடையாது. அதே போல் இருக்கும்போது புளி சாதம் கட்டு சாதம் எடுத்து கொண்டு இருக்கும்போது கூட கூட எங்கே போனாலும் ஆதிகால சங்க அசவன் காலத்தில் அங்கே குளம் வெட்டி அதை வைத்து இருந்தோம். இப்போ உள்ள காலத்தில் கோயில் இருக்கிறதுல குளம் இருக்கும், குளம் இருக்கிறது கோயில் இருக்கும். இப்போ கோயிலும் காணும் குளமும் காணும், அது நேர்ப்பு கொள்ளுது. அதுக்கு தேவையானது என்ன, எப்படி இருக்கணும், எப்படி செய்யணும், பொறுப்புணும். காய்க்கிற முறை கல்லடிப்படும். நீ வளர்ந்தால் கூட நல்ல முறையில் வளர்ந்தால் கூட தேவையான முறையில் ஒன்று யோசிப்பான் செய்வான். தாய் உள்ளத்தை உள்ளவங்க கூட குழந்தை தாலாட்டி காப்பாற்றி எடுத்து அது பெற்று எடுக்கும்போது ஒரு சிரமப்பட்ட தாய் அதே நிலைமையை உணரணும், கஷ்டத்தை உணரும் செய்கிறான். தாயே இது தாய்கிட்ட போயிட்டு குடிக்க தண்ணி கொடு, அது குடிக்க அது கொடு இது கொடுன்னு கேட்குறான். பாலோட்டி தாலாட்டி ஒன்று பாட்டு பாடி கொடுத்து அதுக்கு நினைப்பது கிடையாது. அதுவும் நல்ல நீ யாரோ நான் யாரோ என்று நினைக்கும்போது உடம்பு அப்படியாக போய்விட்டது. உடம்பு ஒன்றாக தான் இருந்தது, சமுதத்தை எதுவும் பிரிக்க முடியாது, அது ஒரே நிலையாக இருக்கிறது. பூமி கூட ஒரே நிலை இருக்கிறது, ஆகாயம் ஒரே நிலை இருக்கிறது, சூரியன் ஒரே நிலை இருக்கிறது, சந்திரன் ஒரே நிலை இருக்கிறது, நட்சத்திரங்களும் ஒரே நிலை இருக்கிறது. அஞ்சு நட்சத்திரம் பார்க்கும்போது அஞ்சு இருக்கிறது. அவெல்லாம் ஒவ்வொரு நிலை இருக்கும்போது மனிதனால் வகுக்கப்பட்ட திட்டத்தீவு கிடைச்சாலும் அதை உட்கார்ந்து கொள்கிறான். தன்னுடைய சொத்து, தன்னுடைய நிறுவனம், தன்னுடைய ராஜ்யம்னு சொல்கிறான். அதுக்கு நிற்கும்போது அனைவரும் எந்த இருந்தாலும் கூட குடிக்க தண்ணி வேணும், சுத்தமான தண்ணி வேணும். அது சுத்தமான தண்ணி கொடுக்கறது மழையாக கொடுக்கறது கடல். அது மழையாக வந்த பிறகு அது குட்டை நீரிலும் ஏரி நீரிலிருந்தாலும் கூட அது குடிக்க தண்ணி கிடைக்கிறது. ஏரிகள் இருக்கும்போது கிணறு ஏறுகிறது, விவசாயம் ஏறுகிறது, சந்தோஷம் ஏறுகிறது, மன அமைதி பெறுகிறது, ஏற்பாடு கொண்டிருக்குது. நம்ம என்ன ஏறுகிறோம், மற்றவர்கள் ஏசுவதும் பேசுவதும் இருப்பது உண்டு. மற்றவர்கள் பேசணும் பேசுறதை விட அந்த இடத்துல தொண்டு செய்து ஏற்பாடு செய்து உற்றார் உறவினருக்கு பந்த பாசத்தை கொடுத்து வருஷத்து ஒரு முறை வரும்போது கூட வருஷத்துக்கு ஒரு பண்டிகை வரும்போது கூட எதிர்க்க வந்து உற்றார்களில் போகும்போது அனைவரும் வந்து செய்ய வேண்டியிருக்குது. இப்போ தாய் வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போயிட்ட பிறகு படிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு இப்போ படித்தவெல்லாம் அங்கே போன பிறகு தாய்நாடு தான் நல்லா இருக்கிறது, தாய்நாடு ஊருக்காக தான் நல்லா இருக்கிறது, தாய்நாடு குழு தான் நல்லா இருக்கிறது. இப்போது கொரோனா வந்த பிறகு பழைய காலத்தில் உணவுகளும் அதே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போது கம்பு கேழ்கு சோளம் அது அத்திப்பழம் விழாமல் இருக்க வெறிக்க முருங்கைக்காய் காய்கறிகள்லாம் பச்சையாக சாப்பிட வேண்டியிருக்குது. வெண்டைக்காய்னு சொல்லி அவைகளுக்கு தீனி போட்டு அதே கீழே இருக்க தீனி போடும்போது கூட அது உஷத்தை தான் விஷமாக மாறுகிறது. அது நல்ல நல்ல உரத்தையும் நல்ல செல்வாக்கும் நல்ல தண்ணீர் ஊற்றி பதமாக வளர்க்கும்போது உண்டு. குழந்தையை கூட கூட நல்ல ஒரு எழுத்தாக வளர்க்கும்போது கூட தாய்ப்பால் நல்லா இருக்கணும், தாய் நல்லா இருக்கணும். சுபகிரது வருஷம் எல்லோரும் அனைவருக்கும் நிம்மதிக்கும் எம்மதமும் சம்மதமும் எல்லோருக்கும் நன்றி செய்து கொடுத்தவனும் சரி கொடுக்காதும் சரி கேட்டவனும் சரி கேட்காதும் சரி தர்மம் நல்லா இருக்கும். அதர்மத்தை விட்டு விடுங்க. ஓம் சக்தி ஆதிபரா சக்தி. சிக்க
நித்திரை முதல் திருநாள் மலரட்டும், நம் நித்திரை விலகட்டும். கொரோனா என்ற கொடுந்தொற்று அந்த காரிரலிலிருந்து மனித சமூகம் அச்சத்தின் பிடியிலிருந்து விலகட்டும். எங்கும் நலம்பயக்கும் வாழ்வு, அச்சமற்ற அன்பு வாழ்வு மலரட்டும். பாரதி சொல்வாணி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று கேட்டானே பாரதி. நம் வாழ்க்கை வேடிக்கை அல்ல, அது வாழ்க்கை பயனுள்ளதாய் மலர வேண்டும், பிறர் நலம் பயப்பதாய் அமைய வேண்டும். அப்படி வாழ்க்கை மலர்வதற்கு என்னென்ன தடைகள் மனித சமூகத்தில்? எதையும் அச்சத்தோடு பார்க்கிற வாழ்வு, எதையும் அறியாமையோடு பார்க்கிற வாழ்வு, பிறர் நலம் பயக்கிற வாழ்வு வாழ்வதற்கு ஏன் இந்த தடைகள்? எண்ணி பார்க்கிறோம். ஐநா ஆய்வு நிறுவனம் ஒரு சோதனை நடத்தியது. அது என்ன சோதனை? பின்தங்கிய நாடுகளில், வளர்ச்சி குறைந்த நாடுகளில், ஏழ்மை நாடுகளில் வாழுகிற மக்கள் ஏன் ஏழ்மையை எதிர்த்து போராட தயங்குகிறார்கள்? வறுமையை வெல்வதற்கு ஏன் துணிவற்று இருக்கிறார்கள் என்று ஆய்வு செய்தது. அதற்காக ஒரு மாதிரி வடிவமைத்திருந்தது. மூன்று தட்டுக்களை வடிவமைத்து ஒரு தட்டு வெறும் தட்டாக, ஒரு தட்டில் குறைந்த உணவும் அதிக எலிகளும் விடப்பட்டன, எலிகள் பரிசோதனைக்காக. இன்னொரு தட்டில் வெறும் தட்டாக வைக்கப்பட்டிருந்தது, இன்னொரு தட்டு அதிக உணவு இருந்தது. இப்போது எலிகளை வெறும் தட்டிலே வைத்தார்கள். அங்கே இருக்க அந்த எலிகளுக்கு விருப்பமில்லை. பிறகு அந்த எலிகளை குறைவான உணவுடைய தட்டில் வைத்தார்கள். குறைவான உணவு இருக்கிற இடத்தில்தான் எலிகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டன, கடித்தன, குதறிக்கொண்டன. பிறகு அந்த எலிகளை அதிக உணவுடைய தட்டில் வைத்தார்கள். அங்கேயும் அந்த எலிகள் வசிக்க விரும்பவில்லை. எலிகள் வெறும் தட்டிலும் வசிக்க விரும்பவில்லை. எங்கே உணவு அதிகமாக இருந்ததோ அங்கேயும் பகிர்ந்து கொண்டு அமைதியாய் வாழ விரும்பவில்லை. பிறகு எங்கே அந்த எலிகள் மீண்டும் மீண்டும் சென்றன? எங்கே உணவு குறைவாக இருந்ததோ அங்கேதான் அந்த எலிகள் மீண்டும் வசித்தன, ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு கொண்டே வாழ்ந்தன. இப்படித்தான் பின்தங்கிய நாடுகளின் மக்களின் மனநிலை நம் பெரிய புராணம் அடையாளம் காட்டுகிறது. அப்பூதியடிகளின் அருமை புதல்வர் மூத்த திருநாவுக்கரசு, விடப்பாம்பு தீண்டிய நிலையிலும் தன் உயிரை பற்றி கவலைப்படாது, தன் வீட்டுக்கு வந்திருக்கிற அப்பர் பெருமான் உணவு உண்பதில் காலதாமதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று உடலில் விஷம் ஏறுகிற நிலையில் கூட அந்த குழந்தை ஓடி வந்து வாழை இலையை வீடு கொண்டு வந்து சேர்த்துவிட்டு தன் உயிரை விடுகிறது. கடமையின் மீது கொண்ட பற்று. அப்படிப்பட்ட பற்றை கண்டுதான் வியந்து சொல்கிறார்கள், பண்டு பழுத்த முழுமை தவம் இந்த சிறிய உடலில் புகுந்ததோ என்று சொல்வார்கள். அப்பூதியடிகளின் அருமை குழந்தை மூத்த திருநாவுக்கரசின் தியாக வாழ்வு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்கிற வாழ்க்கை தான் இங்கே மலர வேண்டும். சித்திரை முதல் திருநாள் கோடையின் வெப்பம் கூடினாலும் குடும்பங்கள் இன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் இணைந்து நிற்கிற நற்காலம் இது. கோடை விடுமுறையில் குழந்தைகள் ஆடி பாடுகிற காலம். இளையுறு காலம் முடிந்து வசந்த காலம் வரும் என்று வரவேற்பு பாடுகிற காலம். இந்த காலம் திருவிழா காலமாகவும் இருக்கிறது. குறிப்பாக உலக புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலின் திருவிழா சைவ வைணவ சமய கலப்பாக மீனாட்சி அம்மையின் திருக்கல்யாணமும், அந்த திருக்கல்யாணத்தை காண வந்த கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் காட்சியும் ஒரு சேர நடக்கிற சைவ வைணவ கலப்புக்கு நடைபெறுகிற சமய நல்லிணக்க பெரும் திருவிழா.
அது மட்டுமல்ல, நம்முடைய பரம்பு மலையில் வள்ளல் பாரி வாடிய பயிருக்கெல்லாம் தன் தேரையே வாரி வழங்கினானே, வாடிய முல்லை குடிக்கு தன் தேரை ஈந்தானே வள்ளல் பாரி, அவன் ஆண்ட பரம்பு மலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் திருவிழாவைப் போல மங்கை பங்கர் பிரான்மலை கொடுங்குன்றநாத சுவாமி கோவிலின் சித்திரை பெருவிழா, இவையெல்லாம் சித்திரை மாதத்தில் உலகமெல்லாம் நடக்கின்ற மக்கள் கூடி கலந்து ஆடி பாடி மகிழ்ந்து பக்தியில் நனைகின்ற பரவசப்படுகின்ற இன்பத் திருவிழா காலம் சித்திரை திருவிழா. இயற்கையோடு இணைந்த திருவிழா. அது மட்டுமல்ல, சித்திரை மாதத்தில் கோடையின் வெப்பத்தை தணிக்க நாம் இயற்கையின் கொடையை நாடி செல்கிறோம். இயற்கை தந்த உணவுப் பொருள்கள் இளநீர் பதநீர் நுங்கு வெள்ளரி முதலிய பொருள்களையெல்லாம் உணவுப் பொருள்களாக ஏற்கிறோம். எல்லா வகையிலும் நம் வாழ்வை மகிழ்விக்கிற குடும்பங்களில் குழந்தைகள் கோடை விடுமுறையை கொண்டாடுகிற பெரியவர்களும் ஒரு பதற்றமின்றி மகிழ்ச்சியாய் வாழுகிற இந்த இனிமையான சித்திரை மாதம் மலர்கிறது. இந்த முதல் திருநாளில் சித்திரை முதல் திருநாளில் உலகத்தின் அறியாமை உறக்கம் அகலட்டும். செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வம் மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வ வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவுருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவுருளையும் சிந்திக்கின்றோம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்லாசிகள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு ஒப்ப நம்முடைய தமிழ் வருடங்களாக கணிக்கப்பட்டிருக்கின்ற 60 வருடங்களில் சுபக்கிருது வருடம் இப்போது தொடங்குகிறது. பெயரிலேயே சுபக்கிருது என்று இருக்கிறது. சுபம் என்ற அந்த மங்கள பொருளோடு ஆரம்பிக்கிறது. 2-3 ஆண்டுகளாக நாம் பல்வேறுபட்ட நோய்களில் தாக்குண்டு பொருளாதாரத்தினாலையும் பலரும் தன்னை ஒரு நிலைப்பாட்டிலிருந்து தவறி இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கின்ற அளவிற்கு இந்த ஆண்டு அமைய இருக்கிறது. இதனுடைய வருஷ பாடல்கள் ஒன்று குறிப்பிடுகின்ற போது சோழ நாட்டிலே மற்றும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி மழை அதிகமாக செய்து மழையின் மூலமாக விளைபொருள்கள் எல்லாம் விளைந்து இதன் மூலமாக அதிகமாக நல்ல பலன்களை கொடுக்கும் சுபக்கிருது என்று பழம்பாடல் சொல்லியிருக்கிறது. ஆனால் எப்படி தேவையோ அந்த அளவிற்கு தான் மழை கொடுக்க வேண்டும். அதிகமாக மழை வருவதும் கெடுதல் தான், மழையே இல்லாமல் இருப்பதும் கெடுதல் தான். இறைவன் நம்முடைய நலன் கருதி நாம் வேண்டாவிட்டாலும் இறைவன் அதனை கொடுத்து நம்மை காக்கின்றான். அதுதான் இறைவனுடைய பெரும் கருணை. அதனால் இந்த வருடப்பிறப்பு என்பது எல்லோருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும். அதனால் இந்த வருடப்பிறப்பை நாம் எல்லோரும் தமிழ் வருடப்பிறப்பை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும், வணங்க வேண்டும். முன்னோர்கள் வகுத்த நெறியிலேயே நின்று நாம் இந்த சித்திரை மாதத்தை தொடர்ந்து வருடப்பிறப்பாக கொண்டு அதை போற்றுகின்றோம். அன்றைய நாள் நம்முடைய ஆதீனத்திலே பஞ்சாங்கம் படிக்கிறது மரபாக இருக்கிறது. இன்றைக்கும் பல கோயில்களிலே
அதை வைத்து அன்றைய நாள் பானகம் நீர்மோர் இவைகளெல்லாம் இறைவனுக்கு படைத்து அனைவருக்கும் கொடுப்பது. ஏனென்றால் வெயில் காலம், இளம் வெயில் காலம் முடிந்தும் முதிர்காலம் முதிர்வேனிற் காலம் தொடங்குகின்ற காலம். அதனால் வெயில் அதிகமாக இருக்கும். அந்த தாக்கத்திலிருந்தும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதனால் மக்களுக்காக இறைவனிடம் அதையெல்லாம் படைத்து மக்களுக்கு பிரசாதங்களாக கொடுப்பார்கள். அதிலே சுக்கு, மிளகு இவைகள் சேர்ந்த பாசிப்பயிர் சுண்டல், ஓலையிலே செய்யப்பட்ட விசிறிகள் எல்லோருக்கும் கொடுப்பார்கள். பானகம் சுக்கும் பனவெல்லமும் வெல்லமும் சேர்ந்த பானகம் எலுமிச்சம்பழம் சாற்றுடன் கூடியது கொடுப்பார்கள். நீர்மோர் கொடுப்பார்கள். இது எல்லாமே மருத்துவ குணம் உடைந்தது. அதனால் வேப்பம்பூவை எடுத்து அன்றைய நாள் பச்சடி செய்வார்கள். மாங்காய் பச்சடி செய்வார்கள். இனிப்பு வகைகளில் வேப்பம்பூவை கொண்டு ரசம் செய்வார்கள். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே இனிப்பும் கசப்பு பொருள்களும் உடலிலே சேர்ந்து வருகின்ற போது அது மருத்துவ குணமாக இருந்து மக்களுக்கு நோய் நொடி இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்பதனால் இந்த நிலையை போற்றுகின்றார்கள். அதனால் சித்திரை, தமிழ் புத்தாண்டு, சுபக்கிருத ஆண்டு வருக, மக்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வை அருளுக, பொருளாதாரத்திலிருந்து மக்கள் நின்று நடைபெயின்று நம்முடைய நாடு செல்வமிக்க நாடாக வளமைமிக்க நாடாக எல்லா வகைகளிலேயும் எல்லா நலன்களும் வளன்களும் பெற்று திகழ வேண்டும். பாரத தேசம் உலகத்திற்கு ஒரு பெரிய கருணை நாடாக அருள் நிறைந்த நன்னாடாக விளங்க வேண்டும். இதற்கு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.